பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எபிரேயர் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தை 14. அனைவருடனும் அமைதியாய் இருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காணமாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமாக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர்தாமே உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்து எல்லா நிறை உண்மைகளையும் கற்றுக் கொடுத்து நிறை உண்மையின் வழியாக வழி நடத்துவாராக. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்துமாவை குறித்து மிகவும் வருத்தப்பட்டு ஆத்துமாவுக்குள் எந்த ஒரு பாவமும் நுழைந்து விடாதபடி ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஒருவன் உலகத்தை சொந்தமாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமாவை இழந்துவிட்டால் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த வார்த்தையை கடைபிடித்து அநேக பேர் புனித தன்மை அடைந்து இருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலும் உத்திரிக்க ஸ்தலத்தின் ஆத்துமாக்களுடைய காலம் எவ்வளவாய் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் அறிந்து கொண்டோமே என்றால் இன்னும் பாவ இருளில் அகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒளியாகிய நற்கருணை நாதரை தேடி நம்மளால் வர முடியும். எனவே இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து குடும்பமாய் சென்று குருவானவரை பார்த்து பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள். உங்களுடைய பங்கிலே குருவானவர் இருப்பார், அவரை போய் கூப்பிடுங்கள், நான் ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று. நீங்கள் ஒரு குருவானவரை அழைத்து பாவம் செய்திருக்கிறேன், பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலே ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் கொள்வார். எனவே நீங்கள் தினமும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து பாவங்களை அறிக்கையிடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே, தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் கடவுளை காண முடியாது. கடவுளை காணவில்லை என்றால் நாம் இருளுக்குள் இருக்கின்றோம் என்பதுதான் நமக்கு அர்த்தம். பாருங்கள், மகா சாஸ்திரிமார்கள் நம்முடைய திருச்சபையில் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை மொழிபெயர்த்து கொடுத்த அநேக இறையியல் வல்லுநர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவரான பெல்லாமினுஸ் என்கிறவர் அழகாக சொல்லுகின்றார், ஆத்துமாக்களுடைய காலம், உத்திரிக்கஸ்தல ஆத்துமாக்களுடைய காலம் எவ்வளவு என்பதை அதிகமாய் எழுதி இருக்கின்றார். அதில் இருந்து சிலவற்றை இந்த நாளில் நாம் தியானித்து ஆண்டவருடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரிடம் கேட்டு நாம் அதற்காக ஜெபிப்போம். பாருங்கள், நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எவ்வளவோ தவறுகளை செய்கின்றோம். ஒரு நாள் முழுவதும் ஆய்ந்து அறிந்து பாருங்கள், எத்தனை முறை நீங்கள் தவறு இருக்கிறீர்கள். ஒரு தவறு செய்துவிட்டால் உடனே நீங்கள் எழுதி வையுங்கள். ஒரு நாள் மட்டுமே உங்களை சோதித்து ஆய்ந்து அறிந்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நீதிமான் ஒரு நாளைக்கு 70 முறை அவன் தவறுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த முறை அளவுக்கு நாம் பாவங்களை மன்னிக்கக்கூடிய தெய்வமாய் ஆண்டவர் இருக்கின்றார். நீதிமானே அவ்வளவு தவறுகிறார் என்றால் நாம் எப்பேறிப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது முழுவதும் பாவ சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு நாள் ஒரு மனிதன் 10 பாவங்களை செய்கிறான் என்றால் 3,650 பாவங்களை அவன் செய்கிறான் ஒரு வருடத்தில். அதே மனிதன் 10 வருடங்கள் அவன் பாவங்களை செய்து கொண்டே இருந்தான் என்றால் 73,000 தடவை அவன் பாவத்தில் விழுகின்றான். ஒரு பாவத்திற்கு ஒரு நாள் என்று வைத்துக் கொள்வோம், 73,000 நாட்கள் அவன் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு அவன் இப்படிப்பட்ட பாவங்களில் விழுகிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த ஆத்துமா அந்த உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்து மீண்டு வர எவ்வளவு வருத்தப்படும் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. எனவேதான் ஆண்டவர் நம்மிடம் சொல்லுகின்றார், அந்த உத்திரிக்க ஸ்தலத்திற்கு கூட போவாமல் நீ மோட்சத்திற்கு வர வேண்டுமே என்றால் என் மகனே மகளே நீ பரிசுத்த வாழ்க்கை வாழ், என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து நட, இந்த உலகம் உன்னை வெறுத்து கொள்ளும், ஆனால் நீ உண்மையோடு இருக்கக்கூடிய வேளையிலே நான் ஒருபொழுதும் உன்னை வெறுக்க மாட்டேன், நான் உன்னை தேடி வந்து என் மகனுடைய பரிசுத்த இரத்தத்தின் உண்மை தூய்மைப்படுத்தி உன்னை என்னோடு சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகின்றார்.
1644 அன்பார்ந்தவர்களே, மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். உத்திரிக்க ஸ்தலத்தினுடைய காலம் எவ்வளவு காலம் இருக்கும் என்று நமக்கு தெரியாது. நீங்கள் செய்த பாவங்களே அதற்கு சாட்சியாய் இருக்கும். நாம் அற்புதங்களை மட்டும் தேடி நாம் ஓடக்கூடிய பிள்ளைகளாய் இருந்தோம் என்றால் கடவுளில் நிலைத்து இருக்க முடியாது. சாத்தானுடைய கரங்களில் எளிதாக விழுந்து விடுவோம். ஆண்டவருடைய கரத்தில் விழ வேண்டுமே என்றால் ஒவ்வொரு நாளும் நமது பாவத்தை குறித்து மனம் வருந்தி மன்றாடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு மட்டுமே இந்த உலகத்திற்கு வந்தார். உங்களுக்கு பொன்னோ பொருளோ தருவதற்காக அவர் வரவில்லை. எனவே இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். நற்கருணை நாதரிடம், ஆண்டவரே, உத்திரிக்க ஸ்தலத்தில் உள்ள ஆத்துமாக்களுடைய ஆயுள் காலங்கள் குறைய வேண்டும், அவர்கள் உம்மை தரிசிக்க வேண்டும் என்கின்ற முழு சிந்தனையோடும் எண்ணத்தோடும் நற்கருணை நாதரை நோக்கி மன்றாடுவோமா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட உத்திரிக்க ஸ்தல ஆத்துமக்களுக்காக ஜெபிக்க நீர் கொடுத்த கிருபைக்காகவும் பாத்திமா ஆண்டவரையும் அந்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுடைய ஆயுள் காலங்களை குறைத்து கொடி பேராக ஆண்டவரே, உயிருள்ள தெய்வமா எங்கள் நடுவில் இருக்கிறவரையும் உமை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாய் இருந்து உமை நோக்கி ஜெபிக்கின்றோம்.
வருகின்றோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்காக நீர் கடந்து வருகின்றீரேம். இந்த நாளிலும் தகப்பனே அநேக புண்ணியங்களை செய்து தான தருபங்களை செய்து ஆண்டவரே உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உத்திரிக்கசலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜபித்தும் அந்த ஆத்துமாக்களை உமை நோக்கி அழைத்து வரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. குடும்பத்தில் உள்ளவர்களாய் இருக்கலாம், நண்பர்களாய் இருக்கலாம், சகோதர சகோதரிகளாய் இருக்கலாம், உறவினர்களாய் இருக்கலாம், எங்களோடு பணி செய்து மறைந்து போனவர்களாய் இருக்கலாம், அவருடைய ஆத்துமாக்களும் உமை நோக்கி இருக்கக்கூடிய அந்த பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட வேண்டுமாய் உமை நோக்கி ஜபிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க்கை, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு. அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுத்து அந்த ஆத்துமாக்களை மோட்சத்திற்கு அழைத்து செல்வோம். ஆத்துமாக்களை மோட்சத்திற்கு அழைத்து செல்ல தகுதியாய் இருக்கக்கூடிய நற்கரணின் ஆதர் தரும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.